காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்துக்களை இஸ்லாமியர்களுக்கு பகிர்ந்தளித்துவிடும் என பிரதமர் மோடி கூறியிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதன் மூலம் மிக உயர்ந்த பிரதமர் பதவியின் கண்ணியத்தை மோடி சீர்குலைத்துவிட்டார் என்று காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறியிருக்கிறார். பொய்கள் பலன் தராததால் முக்கிய பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசி வருகிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். முதல்கட்ட தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி பயமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எம்பி கபில் சிபல் வலியுறுத்தியுள்ளார். பிரதமரின் பேச்சுக்கு ஆணையம் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் என்று அவர் இதுகுறித்து விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் என்றார். நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் பேசிய பிரதமர் மீது தேர்தல் ஆணையம் நாளை மாலைக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோகலே வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பொறுப்புள்ள குடிமக்கள் 1000 பேர் ஆணையத்திற்கு இமெயில் அனுப்ப வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஆட்சி அதிகாரத்துக்காக எதற்கும் துணியும் கீழ்த்தரமான பேச்சுக்களை வரலாறு பதிவு செய்யப்போவது அவமானம் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கூறியிருக்கிறார். பேரரசர் போல் செயல்படுவதற்கு எதையும் கூறி புரிய வைக்க முடியாது என்ற அவர், பொறுத்திருங்கள், முதல்கட்ட வாக்குப்பதிவே மோடியை மிரட்சியடைய செய்துவிட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். 20 மக்களவை தொகுதிகளை கொண்ட கேரளாவில் நாளை மறுநாள் மாலை பிரச்சாரம் போகிறது. இதனால் ராகுல்காந்தி போட்டியிடும் வயநாடு உள்ளிட்ட தொகுதிகளில் பரப்புரை உச்சகட்டத்தை அடைந்துள்ளது. கேரளாவையும் சேர்த்து 13 மாநிலங்களில் 89 தொகுதிகளுக்கு 26 தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்தியாவில் அமலுக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் அரசியல் சாசனத்தையே மீறியிருப்பதாக அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆய்வுக்குழு கூறியுள்ளது. சிஏஏ மற்றும் என்ஆர்சி ஆகியவை இந்திய முஸ்லிம்களின் உரிமைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது. இஸ்லாமியர்களின் உணர்வுகளை புண்படுத்திய ஐதராபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் மாதவி லதா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ராமநவமி ஊர்வலத்தின் போது மசூதி மீது அம்பு எய்வது போல அவர் சைகை செய்த காட்சிகள் வலைதளங்களில் பரவிய நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னர் மணிப்பூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 11 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. வன்முறை சம்பவங்கள் மட்டுமின்றி வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சேதப்படுத்தப்பட்டதால் நடைபெறக்கூடிய தேர்தலில் காலை 11 மணி வரை 38% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மக்களவைத் தேர்தலில் 300 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று மராட்டிய முன்னாள் அமைச்சர் உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார். போலி சிவசேனா என தங்கள் கட்சியை விமர்சிக்கும் பாஜகவுக்கு இந்த தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.